வணக்கம் நண்பர்களே தெனாலிராமன் கதைகள் இந்த கதையோட தலைப்பு ராஜாங்க விருந்து ஒரு நாள் அரண்மனையில் பெரிய விருந்து நடந்தது ராஜகுருவும் தெனாலிராமனும் ருசித்து ரசித்து உண்டு மகிழ்ந்தார்கள் விருந்துக்கு பின் இருவரும் ஒரு மண்டபத்தில் அமர்ந்து சாவாதனமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது ராஜகுரு இது போன்ற விருந்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல சுகமளிக்கிறது என்றார் இதைக் கேட்ட தினாலிராமன் அவரை சீண்டி பார்க்க தீர்மானித்தார் உண்பதை விட உண்டதை கழிப்பதில்தான் தனி சுகம் என்று தினாலிராமன் கூறினார் அதற்கு ராஜகுருவோ சற்று முறைப்பாக ராஜாங்க விருந்தை பழிக்காதே ராமா இது போன்ற விருந்தை உண்பதே தனி சுகம்தான் என்றார் தெனாலிராமனோ கொண்டதை விட கழிப்பதில் தனி சுகம் இருக்கிறது என்பதை நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு உணர்த்துகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் ராஜகுரு ஒரு நாள் ஒரு தனி அறையில் இருந்த சமயம் பார்த்து வெளியே பூட்டிவிட்டார் தெனாலிராமன் உள்ளே இருந்த குருவுக்கு மலம் கழிக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது கதவை வெளியே யாரோ பூட்டப்பட்டிருந்ததால் அவர் பல முறை தட்டினார் பலனில்லை அவசரத்தில் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தார் அவரை நன்றாக தவிக்க விட்டு கொஞ்ச நேரம் கழித்து ராமன் கதவை திறந்தான் அவர் வேகமாக வெளியே வந்து கழிவறை நோக்கி ஓடினார் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த ராஜகுரு தெனாலிராமனை பார்த்து மூச்சு வாங்க பேசினார் அப்பாடா ராமா கழிப்பது தனி சுகம்தான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இது போன்ற விபரீத விளையாட்டை இனிமேல் செய்யாதே என்றார் தெனாலிராமன் தான் சொன்னதை செய்து காட்டிவிட்டதை நினைத்து இருவரும் அடக்க முடியாமல் சிரித்தனர் என்ன நண்பர்களே தெனாலிராமனோட ராஜாங்க விருந்து கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் நன்றி